இன்னைக்கு இந்த வீடியோல லேடிஸ் ஜீன்ஸ் பேண்ட்ல எதுக்காக ஜிப் இருக்கு, ஈ எதுக்கு எப்ப பார்த்தாலும் தன்னோட ரெண்டு காலையும் இப்படி உரைச்சிக்கிட்டே இருக்கு, வண்டி எல்லாம் ஒயிட் போர்டு எல்லோ போர்டுன்னு ஏன் பிரிக்கிறாங்க நமக்கு தெரியும், ஆனா சில வண்டிகளை மட்டும் ப்ளூ போர்டுன்னு பிரிக்கிறாங்க அது ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான சில அமேசிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற வண்டிக்கெலாம் ஏன் ஒயிட் போர்டு எல்லோ போர்டு தராங்கன்னு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒயிட் போர்டுனா ஓன் யூஸுக்கும் எல்லோ போர்டுனா கமர்ஷியல் யூஸுக்குன்னு அர்த்தம். ஆனால் சில வண்டிகளில் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமாக ப்ளூ கலர் போர்டில் தான் நம்பர் பிளேட் இருக்கும். அந்த வண்டி எந்த மாதிரியான கேட்டகரியை சேர்ந்ததுன்னு தெரியுமா? வேறு வேறு நாட்டோட எம்பாசி ஆஃபீஸர்ஸ் இந்தியாவில் தங்கியிருப்பாங்களே, அவங்களோட வண்டிக்கு தான் இந்த மாதிரியான ப்ளூ கலர் போர்டு தருவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமெரிக்கா போனோம்னா அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுற விசாவை அப்ரூவ் பண்ணுறக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுறக்காகவும் இந்தியாவில் சில அமெரிக்கன் எம்பாசி ஆஃபீஸர்ஸ் தங்கியிருப்பாங்களே, அந்த மாதிரி வெளிநாட்டு எம்பாசி ஆஃபீஸர்ஸோட வண்டிக்கு தான் இந்த மாதிரியான ப்ளூ கலர் போர்டு கொடுப்பாங்களாம். நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து ஹாலிவுட்லேயே அதிக பணம் செலவு பண்ணி எடுத்த படம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே அவதார்னு சொல்லுவோம். ஆனால் அந்த படம் கிடையாது. அப்படி இல்லைனா மார்வல்ஸோட அவெஞ்சர்ஸ் என் கேம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த படமும் கிடையாது. ஹாலிவுட்ல அதிக பணம் செலவு பண்ணி எடுத்த படம்னா அது 2011 வெளிவந்த பிரேட்டர்ஸ் ஆஃப் கரோபியன் படம் தான். ஏன்னா அந்த படத்தை $379 மில்லியன் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் அதுவே அவெஞ்சர்ஸோட என் கேம் படம் $386 மில்லியன் செலவுலையும் அவதார் படம் $337 மில்லியன் செலவுலையும் தான் எடுத்திருக்காங்க. ஜப்பானை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜப்பான் உலக போரில் 2 அணுகுண்டுகளால் தாக்கப்பட்ட ஒரு நாடுனும், அதே சமயத்தில் அந்த நாட்டு மக்களோட கடின உழைப்புனால இப்போ அந்த நாடு வேற அளவுக்கு முன்னேறிக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஜப்பானில் ஒரு நாளைக்கு 4 தடவை நிலநடுக்க வருமா? ஆமாங்க, ஜப்பானில் ஒரு வருஷத்தில் 1400-1500 தடவை நிலநடுக்க வருமா? அது மட்டும் இல்லாமல் இந்த உலக நாடுகள்லேயே அதிக நிலநடுக்க வர நாடுகளோட லிஸ்ட்ல ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான். கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. சரி, இந்த உலகத்தில் அதிகமாக நிலநடுக்க வரக்கூடிய நாடு எதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நிலநடுக்க ரொம்பவும் கம்மியாக மேக்ஸிமம் வராத நாடு எதுன்னு தெரியுமா? பொதுவாகவே யூரோப் கண்ட்ரீஸில் அதிகமாக நிலநடுக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நார்வேயை சுற்றி இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரீஸில் நிலநடுக்கம் மேக்ஸிமம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம நிலநடுக்கம் வராத ஒரு சேஃபான நாட்டில் இருக்கணும்னா பொட்டி பொடிக்கையை கட்டிக்கிட்டு நார்வேக்கு தான் போகணும். நம்ம கிட்ட யாராச்சும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்பான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் 24 மணி நேரம் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு துல்லியமாக சொன்னால் 23 hours 56 minutes 4 seconds 60 nanoseconds. இதுதான் ஒரு நாளைக்கான துல்லியமான ஹவர்ஸு. இனிமே யாராச்சும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு உங்கள்கிட்ட கேட்டால் அக்யூரேட்டான இந்த டைத்தை சொல்லி சும்மா மாஸ் காட்டுங்க. நம்மகிட்ட யாராச்சும் வந்து ஒரு டாக் சேல்ஸ்மேன் வேலை பார்க்குதுன்னு சொன்னால் நம்புவோமா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஆனால் இதையே பிரேசிலில் போய் சொன்னோம்னா நிறைய பேர் நம்புவாங்க. ஏன்னா பிரேசிலில் துஸ்கான் பிரேமுங்கிற ஒரு ஸ்ட்ரீட் டாக் ஒரு ஹுண்டாய் ஷோரூமில் கார் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுதான். கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் நம்மலாம் ஃபோன் லேப்டாப் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்கல் பொருட்களை மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் போக போக பழகி போய் துணிமணி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் இப்படி டெவலப் ஆகி இப்போ மல்லிகை ஜாமான் முத கொண்டு நம்ம ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஜெர்மனியில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் பென்ஸு காரை ஆன்லைன்லேயே வாங்கலாமா? அதுவும் ஆர்டர் பண்ண காரை ஓட்டிட்டுலாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க. அதுக்கு போலாம் நம்ம ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கினா எப்படி ஒரு பாக்ஸ்குள்ளே பேக் பண்ணி அனுப்புவாங்களோ அது மாதிரி காரை ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே பார்சல் பண்ணி ட்ரக்கில் தான் கொண்டுட்டு வருவாங்க. கேட்கறக்கே ரொம்பவும் வினோதமா இருக்குல்ல, ஆனா இப்படிதான் ஜெர்மன்ல நடக்குது. நம்ம எல்லாத்துக்குமே பச்சோந்தி பற்றி நல்லாவே தெரியும், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்கிறோம்னு. ஆனால் நிறைய பேத்துக்கு பச்சோந்தி பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவா? அது என்னன்னா பச்சோந்தியோட நாக்கு அதோட உடம்போட நீளத்தை காட்டிலையும் 3-4 மடங்கு நீளமாக இருக்குமா? அதாவது பச்சோந்தியோட இறை 4 அடிக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அதோட நாக்கை வச்சு அந்த இறையை ஈஸியாக பிடிச்சிட முடியுமா? அப்போ பார்த்துக்கங்க பச்சோந்தி எவ்வளோ நீளமான நாக்கை உருட்டி சுருட்டி உள்ளே வச்சிருக்குன்னு.
உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற ஒரு வகையான போதைப் பொருள்லாம் அது சிகரெட் தான். இப்படிப்பட்ட இந்த சிகரெட் அடிக்கிறதுக்கு நிறைய நாடுகள் எந்தவித ஸ்டெப்புமே எடுக்கிறது இல்லை. ஆனால் நியூசிலாந்து கவர்மெண்ட் அவங்களோட நாட்டை ஃபியூச்சரில் ஜீரோ ஸ்மோக்கர்ஸ் இருக்கிற கண்ட்ரியை மாத்திரக்காக ஒரு வித்தியாசமான ரூல் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? அதாவது 2004 அப்புறம் பிறந்த யாருமே சிகரெட் பிடிக்கிறது இல்லீகல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்து மூலயமா நியூசிலாந்து ஃபியூச்சரில் ஜீரோ ஸ்மோக்கர்ஸ் இருக்கிற கண்ட்ரியை மாறும்னு சொல்கிறாங்க. நீங்க என்னைக்காச்சும் ஈ ஊத்து கவனிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் கவனிக்கலைனாலும் இனிமையாச்சும் கவனிங்க. ஏன்னா ஈ எந்த பொருள் மேல உக்காந்தாலும் இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ரொம்பவே வித்தியாசமா அதோட ரெண்டு காலையும் தேய்ச்சி பார்க்கும். ஏன் இந்த மாதிரி ஈ செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஈ எந்த பொருள் மேல உக்காந்தாலும் அது தன்னோட உணவா அப்படின்னு செக் பண்றதுக்காக அதோட காலில் இருக்கிற சிறப்பு செல்களை உரசி பார்க்கும்போது அதனால உணர முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனால தான் ஈ எந்த பொருள் மேல உக்காந்தாலும் அதோட கால்களை உரசி பார்க்குதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட்டில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு கொஸ்டின். அதாவது நேரில் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு இன்டர்நெட்டில் அதிகமாக தேடப்பட்ட கொஸ்டின். அது என்ன கொஸ்டின்னா, ஏன் லேடிஸோட ஜீன்ஸ் பேண்டில் தேவையில்லாமல் ஜிப் இருக்குது? இதுக்கு அந்த தொழிற்சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட் மித்த துணிகள் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ரஃபாக இருக்கும். அதனால அந்த ஃபேண்டை மாட்டுறதுக்கோ கலட்டுறதுக்கோ ஜிப்பு மாதிரியான ஒரு ஓப்பனர் இருந்தால் தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குமா. ஒருவேளை ஜிப்பே இல்லாமல் இருந்தால் அந்த ஃபேண்டை கலட்டவும் மாட்டவும் ரொம்பவே கஷ்டப்படணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரஃபான லேடிஸ் ஜீன்ஸ் பேண்டில் இப்போ வரைக்கும் ஜிப்போடு வரதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை மட்டும் லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் டச் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. அப்புறம் அப்படியே போகிற போக்கில் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.